இந்த உடம்பு பற்றி உடம்பிலே வருகிற நோய் பற்றி திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் பாடினார். நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வருகிற நோய்க்கு ரெண்டு பேர் வைத்தார்கள். தமிழ் எல்லாமே ஆழமா தான் பண்ணியிருக்கிறாங்க. உடம்பிலே வரக்கூடிய துன்பத்திற்கு ரெண்டு பேர் வைத்தார்கள், ஒன்று நோய், அடுத்தது பிணி. ரெண்டு சொற்கள் வைத்திருக்கிறார்கள், நோய் என்று ஒரு சொல், பிணி என்று ஒரு சொல். சில நேரத்தில் ரெண்டையும் ஒரே அர்த்தத்தில் பாவிக்கிறதும் உண்டு, ஆனால் ரெண்டுக்கும் அர்த்த வேறுபாடு உண்டு. நோய் என்றால் என்ன, பிணி என்றால் என்ன என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை. நோய் என்றால் ஒரு மனிதனுடைய உடலை பற்றி தகுந்த மருந்து செய்தவுடனே விட்டு விட்டு போனால் அதற்கு பெயர் நோய். பற்றினால் விடாமல் சாகும் வரைக்கும் இருக்குமானால் அது பிணி, பிணித்திருப்பது பிணி. சில நோய்கள் வரும் போகும், அது நோய். சில நோய் வந்தா போகாது, அது பிணி. கடுமையான சில நோய்கள் இருக்கிறது அல்லவா, வந்தா போகாது, அது பிணி, பிணித்தபடியே இருப்பது. இப்ப திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து வைக்கிற இடம் இருக்கிறதே, அதுவே ரொம்ப அழகான இடம். நேற்று ஒரு தம்பி இங்க உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், என்ன கேட்டார், மருந்து என்று திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரே, ஏதாவது ஒரு மெடிசின் பெயர் சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டார். டெட்ராசைக்ளின், அம்பசலின், ஏதாவது ஒரு பெயர் உங்க திருவள்ளுவர்ல இருக்கா யான்னு கேட்கிறார். கேள்வி சரி, நான் அவருக்கு சொன்னேன் இங்க பதில் சொல்றேன், அப்பதானே அவர் இன்னைக்கு வருவார். நான் சொன்ன பதில், அது பதில் வேற ஒன்றும் இல்லைங்க. மெடிசின் என்கின்ற ஆங்கில வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று மருத்துவம் என்று ஒரு அர்த்தம், மருந்து என்று ஒரு அர்த்தம். அது போலவே மருந்து என்கின்ற அந்த வார்த்தைக்கும் மருத்துவம் என்ற அர்த்தமும் உண்டு, மருத்தை வருத்தத்தை தீர்க்கிற மருந்துகள் என்ற அர்த்தமும் உண்டு. திருவள்ளுவர் மருந்துகளை பற்றி பேசவில்லை, மருத்துவம் பற்றி பேசினார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, நான் ரொம்ப பெருமையா சொல்றது, நான் ஒரு பெரிய டாக்டருக்கு நான் ஆசிரியன். என்ன நீங்களே கொஞ்சம் வேடிக்கையா பாக்குறது தெரியுது. ஒரு பெரிய டாக்டர், நியூசிலாந்துல இருந்து ஒரு டாக்டர், அவருக்கு நான் ஆசிரியனா இருக்கிறேன். அவர் என்னை விட வயசுல மூத்தவர். ஏதாவது இந்த இப்படித்தான் ராமாயணம் ஏதாவது சொல்லியிருப்ப போல இருக்கு, இதை பெருமையா சொல்றியான்னு நீங்க கேட்பீங்க. அப்படி இல்லை, நான் அவருக்கு மருத்துவம் படிப்பிச்சேன். இதை நான் பெருமையா சொல்றது, மருத்துவமே படிப்பிச்சேன் ஒரு டாக்டருக்கு. எப்படி என்று கேட்டா, இந்த திருக்குறள் மருந்து அதிகாரத்தை அவர் என்னட்டு கேட்டு படிச்சார். அப்ப மருத்துவம் தானே அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது நான் விளையாட்டா சொல்லல பாருங்க. அதை கேட்ட உடனே அவர் மெய் சிலிர்த்து போய், இதை மட்டும் நீங்க ஆங்கிலத்தில் சொன்னா உலகம் உங்களை வணங்கும் என்று எனக்கு சொன்னார். எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் எனக்கு உரியதல்ல, திருவள்ளுவருக்கும் பரிமளலருக்கும் உரியது. அவ்வளவு அழகாக மருத்துவத்தை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்திலே இன்றைக்கு ஒரு ஒரு புஸ்தகத்தை அடித்தால் அடுத்த வருஷம் அந்த புஸ்தகம் பழசாகுமானால் அந்த புஸ்தகம் மருத்துவ புஸ்தகமாக தான் இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நோய்கள் பெருகி கொண்டிருக்கின்றன, நோய்களுக்கான மருந்துகள் பெருகி கொண்டிருக்கின்றன, புதிது புதிதாக அவை வருகிறபடியால் இந்த ஆண்டு பதிவான ஒரு மருத்துவ நூல் அடுத்த ஆண்டு செல்லாமல் போகிறது. அது புது மருத்துவம் வந்து மருந்து வந்து விடுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து என்கின்ற ஒரு அதிகாரத்தை படைத்து இன்றைக்கும் அது செல்லும் என்று செய்ததுதான் திருவள்ளுவனுடைய வெற்றியின் வெற்றி. வேற எந்த நூலும் பண்ண முடியாது பாருங்க. மருத்துவம் பற்றி பேசுற நூல் அடுத்த நாளே அது மாறிவிடும். 2000 ஆண்டுக்கு முன்னே படித்தார். இன்றைக்கும் நீங்கள் ஒரு மருத்துவ மகாநாட்டிலே இந்த மருந்து என்ற அதிகாரம் பற்றி பேச முடியும், அவ்வளவு நுட்பம் பண்ணி இருக்கிறார். இப்படி வாழ்ந்தால் சமநிலை அப்படியே கெடாமல் இருக்கும். எத்தனைக்கு சமநிலை கெடாமல் இருக்கிறதோ அத்தனைக்கு உடம்பிலே உயிர் நோயில்லாமல் தங்கும். இப்ப பரிமேலகர் உள்ளே நுழைகிறார். அது என்ன, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், மிகுதல் குறைதல் என்பவை உணவு மிகுதல் குறைதல். ஒரு உடம்புக்கு தக்க அளவு இல்லாமல் உணவு கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். உணவு உடம்புக்கு தக்க அளவிலே இல்லாமல் செயல் கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். இதுதான் நோய்க்கான அடையாளம். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, உங்க உடம்பு அளவு உங்களுக்கு தான் தெரியும், அல்லது சரியான டாக்டருக்கு தெரியும். அதான் நாடி பிடிச்சுப்பா.